ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஃப், அதாவது த ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம், உலக அளவில் பல நாடுகளின் தலைவர்கள் அல்லது அரசியல்வாதிகள், குறிப்பாக 37 நாடுகளின் தலைவர்கள் அல்லது அரசாங்க தலைவர்களின் பட்டியல் அந்நாட்டில் உள்ள மக்களுக்கு, பத்திரிகை நிறுவனங்களுக்கு பேச்சு, எழுத்து, பத்திரிகை சுதந்திரம் கொடுக்காத 37 நாட்டு தலைவர்களை பிரடேட்டர்ஸ், அதாவது வேட்டையாடும் விலங்குகள் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் உள்ள ஒரு சில தலைவர்கள் 20 வருடங்களுக்கும் அதிகமாக அவர்களது நாடுகளில் ஏதாவது ஒரு வழியில் ஆட்சியில் இருந்து அதிகாரம் செய்து வருகிறார்கள். ஒரு சில பேர் இப்போது புதியதாக பிளாக்லிஸ்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். இப்போது இருக்கக்கூடிய கேள்வி, இது இந்தியாவை எப்படி பாதித்துள்ளது என்பதுதான். இந்த பட்டியலில் முதல் முறையாக 2 பெண் தலைவர்களும், உலகத்தில் முதல் முறையாக ஒரு ஐரோப்பிய தலைவரும் வேர்ல்ட் பிரடேட்டர்ஸ் லிஸ்டில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஆர்எஸ்எஃப் என்ற பிரெஞ்சு நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த பிரடேட்டர் பட்டியலை முதல் முறையாக வெளியிட்டுள்ளது. ஹங்கேரி நாட்டின் பிரதம மந்திரி விக்டார் ஆர்பன் என்பவர்தான் இந்த பட்டியலில் பெயரிடப்பட்ட முதல் ஐரோப்பிய தலைவர். இவர் 2010 ஆண்டில் மீண்டும் ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து மீடியா புளூரலிசம் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், கருத்து சுதந்திரத்தை தடுத்ததாக சொல்லப்படுகிறது. பல வகையான பிரடேட்டரி டெக்னிக்ஸ் பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இவர் பயன்படுத்திய பிரடேட்டரி டெக்னிக்ஸ் மிகவும் நுட்பமானதாகவும் திமிர் பிடித்ததாகவும் இருந்தது மட்டுமல்லாமல், அவை மிகவும் திறமையானதாக, 80% அதிகமான சோசியல் மீடியா மற்றும் பத்திரிகை நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதில் இவர் வெற்றி பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. இவரைப் போலவே மிகவும் கொடூரமான பிரடேட்டரி டெக்னிக்ஸ் பயன்படுத்திய மற்ற தலைவர்கள் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான், ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டின், சைனாவின் ஜனாதிபதி ஜின்பிங், ஹாங்காங்கின் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேரி லேம் போன்றவர்களும் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். ஆசிய கண்டத்தில் இன்னும் பெயர்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கோல்மால், ஒரு சில கேவலமான விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்டு பட்டியலில் வடகொரியாவின் கிங் ஜாங் உன், பிரேசிலியன் பிரசிடென்ட் ஜேர் போல்சானாரோ ஆகியவர்களும் இடம் பிடித்துள்ளார்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான, சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, தெற்கு ஆசிய நாடுகளில் அல்மோஸ்ட் எல்லாருடைய பெயரும் இந்த லிஸ்டில், பட்டியலில் உள்ளது. பாகிஸ்தானின் இம்ரான்கான், ஸ்ரீலங்காஸ் பிரசிடென்ட் கோத்தபாயா ராஜபக்ஷே, இந்த வருடம் புதியதாக 2 பெண்கள் இடம் பிடித்தாங்கன்னு சொன்னோம்ல, அதில் ஒன்று வந்து பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா. எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அடுத்த பெரிய கேள்வி, நமது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பட்டியலில் உண்டா? அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய பெயரும் இந்த பட்டியலில் உண்டு. பொதுவாகவே பத்திரிகை அல்லது கருத்து சுதந்திரம் அப்படின்னு வரும்போது, சிக்குலர்ஸ் அண்ட் பிரஸ்டிடியூட்ஸ் அண்ட் யோதா போன்ற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஏற்கனவே இருக்கு. பொதுவாகவே மக்களாக இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, பிடிக்காத அரசு, பிடிக்காத அரசியல் பிரிவு, பிடிக்காத ஒரு தலைவர், ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு மீடியா நிறுவனம் போன்றவற்றை தாக்குவதற்காக ஒரு படையே உருவாக்கப்பட்டு விடுகிறது. அது தானாக அமைந்த ஒரு அமைப்பாக இருக்கலாம், அல்லது ஸ்பான்சர்ட், அதாவது விலைக்கு வாங்கப்பட்ட அமைப்பாக கூட இருக்கலாம். சைனா, பாகிஸ்தான், ஒரு சில அரேப் கண்ட்ரீஸ் பல மில்லியன் டாலர், பில்லியன் டாலர் பணம் செலவழித்து ஃபால்ஸ் ப்ரொபகண்டா, ஃபேக் ஊடக செய்திகள், ஸ்ட்ரக்சர்டு போலி பிரச்சாரம், அன்ஸ்ட்ரக்சர்டு கிடையாது, ஸ்ட்ரக்சர்டு ரெகுலேட்டர், முறைப்படுத்தப்பட்ட போலி பிரச்சார நிறுவனங்கள் இந்த உலகில் உள்ளது. இவர்கள் உள்நாட்டிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, இருக்கக்கூடிய போலி பிரச்சார சிப்பாய்கள், போலி பிரச்சார வீரர்கள். இவர்கள் சமூகத்தில் பயங்கரமான வெறுப்பு பிரச்சாரங்களை நடத்தக்கூடியவர்கள். இந்த பிரான்ஸ் நிறுவனம் இந்தியாவில் சொல்லும் உதாரணங்கள், முக்கியமாக நமது பிரதமர் தங்களுக்கு பிடிக்காத பத்திரிகையாளர்களை அடக்கி ஆண்டதாக சொல்லப்படுகிறது. 2001 ஆண்டில் குஜராத் முதலமைச்சரான பிறகும், 2014 ஆண்டில் இந்தியாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும், ஒரு சில வடக்கு மற்றும் வடமேற்கு மாநிலங்களின் மீடியா நிறுவனங்களையும், சோசியல் மீடியா அமைப்புகளையும் செய்தி மற்றும் தகவல் கட்டுப்பாட்டு முறைகளுக்கான ஆய்வகமாக பிரதமர் மோடி பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டும் இந்த அறிக்கையில் வந்துள்ளது. உலகளாவிய ஊடக கண்காணிப்பு குழு மேலும் கூறியுள்ளது, அவரது தேசிய ஜனரஞ்சக சித்தாந்தத்தை நியாயப்படுத்தும் வகையில்
அவரது ஸ்பீச்சஸ் மற்றும் கம்யூனிகேஷன்ஸ் மிக முக்கியமான ஊடகங்களில் வெள்ளம் போல பாய்வதுதான் அவரது மிகப்பெரிய ஆயுதமாக இருந்ததுன்னு இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காகவே வேண்டுமென்றே பரந்த ஊடக சாம்ராஜ்யங்களை வைத்திருக்கும் பில்லியனர்ஸ் பிசினஸ்மேன் போன்றவர்களுடன் அவர் நெருக்கமான உறவுகளை வளர்த்து கொண்டார் என்றும் இதே இந்த வாட்ச் டாக் RSF நிறுவனம் கருத்து தெரிவித்துள்ளது. மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசை விமர்சித்தால் இந்தியாவில் பத்திரிகையாளர்கள் தங்கள் வேலைகளை இழக்கும் அபாயம் உள்ளது என்று நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் போன வாரம் ஒரு வேலைக்கான விளம்பரத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். இந்தியாவில் பத்திரிகையாளர்கள் தேசத்ரோக சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியும் உள்ளது. ஆனால் இந்தியாவின் உண்மை நிலை புரியாமல் பேசும் ஐரோப்பிய அல்லது மேற்கத்திய ஜந்துக்களாக இவர்கள் தெரிகிறார்கள் எனக்கு. எப்படி என்றால், இதே தவறைத்தான் இந்தியாவின் கொரோனா நிலையையும் உலகுக்கு எடுத்து காட்டவும் இவர்கள் பயன்படுத்தினார்கள். இப்போதைக்கு சைனா மட்டுமல்ல, ஒரு சில ஐரோப்பிய நாடுகளும் அரேபிய நாடுகளும் ஒரு சில அமெரிக்க நிறுவனங்களும் இந்தியாவுக்கு எதிராக மறைமுக திட்டம் தீட்டுகிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. இவர்கள் வெளியிடும் தகவல்களும் கருத்துக்களும் போலி பிரச்சாரங்களும் ஒரு கட்சி அல்லது பிரதமர் மோடி போன்ற ஒரு தலைவரை ஒரு தனிநபரை குறிவைப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்தியா என்ற ஒரு நாட்டையே குறிவைப்பதாக எனக்கு தெரிகிறது. உலகில் பல நாடுகளின் அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் பாருங்கள். உதாரணமாக சைனா. இந்த மொத்த உலகில் ஃபால்ஸ் அண்ட் ஃபேக் ப்ரொபகண்டா, தனது பொருளாதாரத்தை பற்றிய ஃபேக் செய்திகள், தனது போர் ஆயுதங்களை பற்றிய ஃபேக் செய்திகள், போர் விமானங்களை பற்றிய ஃபேக் செய்திகள், மற்ற நாடுகளின் தயாரிப்பை பார்த்து காப்பி செய்து போலியாகவே தயாரித்த ஒரு சில பாதுகாப்பு அமைப்புகள், இல்லாதவற்றையும் இருப்பதாக சொல்லும் ப்ரொபகண்டா, மீடியா மாஃபியா, மக்களை ஏமாற்றி அரசு மற்றும் நாட்டை பற்றிய போலியான பிம்பங்கள், ஏழைகளை மறைத்து பணக்காரர்களை மட்டும் வெளி உலகுக்கு காட்டுவது, தனி மனித சுதந்திரம் இல்லாத ஒரு நாடு லட்சக்கணக்கான உய்கூர் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தி மனித நேயத்திற்கு எதிரான செயல்பாடுகள், இப்படி பல அநியாயங்களை செய்து ஆட்சி நடத்தும் ஒரு நாடும் அரசும் தான் சைனாவும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியும். இன்றைய காலத்தில் ஈவன் மெடிக்கல் அவேர்னஸ் இஸ் ட்ரிவன் பை த மீடியா. அது மட்டுமல்லாமல் உலக அளவில் மெடிக்கல் மோட்டிவேஷன்ஸ், இன்னோவேஷன்ஸ், ரிசர்ச், அடுத்த கட்ட மருத்துவ நடவடிக்கைகள் கூட ஊடகத்தின் ஹைப் அல்லது மார்க்கெட்டிங் திட்டங்களை பொறுத்தும் ஒரு சில பணக்காரர்களின் முதலீடுகளை பொறுத்தும் மட்டுமே மாறும் விஷயமாக மாறிவிட்டது. செய்தி ஊடகங்கள், சோசியல் மீடியா ரெஸ்பான்சஸ், இன்டர்வியூஸ், நாட்டின் கொள்கை அறிவிப்புகள் மற்றும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் போன்ற பல்வேறு கோணங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படையாகவே தெரியும் அதிகமான இந்திய பொருளாதார உயர் வர்க்கம், அரசியல் மற்றும் ஊடக உயரடுக்கு பிரிவு மற்றும் பெரிய கல்வி நிறுவனங்கள் இந்திய நாட்டின் மீதான மேற்கத்திய கண்ணோட்டத்தை பற்றி அதிக அக்கறை கொண்டு அதை பற்றி அதிகமாக கவலைப்படும் பிரிவாக மாறிவிட்டார்கள், கவலைப்படும் பிரிவாக இருக்கிறார்கள். மற்றவர்களின் தவறுகள், அனுபவங்கள் மற்றும் ஞானத்திலிருந்து கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. வெளியில் உள்ளவர்களின் கருத்துக்களை கேட்டுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நமது ஒருவரின் சொந்த கலாச்சாரம், அனுபவம், சொந்த தவறிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள், ஞானம், அறிவு ஆகியவற்றை கண்டுகொள்ளாமல் வெளிப்புறத்தில் உள்ள மற்றொரு குழு, மற்றொரு பிரிவிடமிருந்து வருவதை மட்டும் சரிபார்த்து கொண்டு நமது அனுபவங்களையும் கலாச்சாரத்தையும் குறைத்து மதிப்பிட்டால் அது நமக்கு உதவியாக இல்லாமல் ஒரு பெரிய தடையாக மாற வாய்ப்புள்ளது. எனவே மேற்கத்திய போக்குகள், எண்ணங்கள் அனைத்தையுமே அப்படியே அவர்களின் நல்ல மற்றும் கெட்ட கோட்பாடுகள், நாகரீகம், கலாச்சாரம், பாதுகாப்பு அணுகுமுறைகள் அப்படியே தலைகீழாக நின்று அனைத்து குறைபாடுகளுடன் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்வது இந்தியாவுக்கு பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு ஒரு பெரிய நல்ல உதாரணம் ஊடகம். இந்தியாவின் ஊடக அறிக்கைகள், செயல்பாடுகள் அனைத்துமே மேற்கத்திய பேட்டர்ன்ஸ் அல்லது ஃபார்முலா அல்லது மேற்கத்திய வடிவங்களை பின்பற்ற முயற்சிக்கிறது. தற்போது மேற்கத்திய நாட்டின் ஊடகங்கள் கட்சி சார்ந்த அறிக்கைகளை வெளியிடும் அமைப்புகளாக இருந்து வருகிறது. உண்மையான செய்திகளுக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுப்பது மட்டுமல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகளையும் உரையாடலையும் உருவாக்குவதற்கும் அவர்களின் கருத்துக்களை நிலை நிறுத்துவதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. விழிப்புணர்ச்சி, மதவெறி, இனவெறி, சிஸ்டம், வெறுப்பு, மீட்பு, இதுதான் உண்மை போன்ற சொற்களையும் கருப்பொருட்களையும் அதிகமாக பயன்படுத்தி நடுநிலையான, சமநிலையான, உண்மையான செய்தி திட்டத்தை வழங்குவதை விட ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தை மக்களிடம் உருவாக்க முயற்சிக்கிறது
ஊடகம் அதற்கு உதவுகிறது. நமது இந்திய நாட்டின் செய்தி நிறுவனங்கள், சமூக ஊடக பிரிவுகள் இந்த மேற்கத்திய வடிவங்களில் சிலவற்றை பின்பற்ற தொடங்கி பல ஆண்டுகளாகிவிட்டது. இந்தியாவின் செய்தி நிகழ்ச்சிகளும் மேற்கத்திய வடிவங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதிகாரத்தின் பின்னணியில் செயல்பட தொடங்கிவிட்டது. நம்மை போன்ற பொதுமக்கள் கூட அவர்கள் மேற்கத்திய பாணியில் அந்த செய்திகளை மிகவும் நேர்த்தியாக கொடுப்பதால் சுலபமாக நம்பிவிடுகிறோம். ஆனால் திரையின் பின்னால் பணம் என்ற வடிவத்தில் அதிகாரம் உள்ளது என்பதை மறந்து விடுகிறோம். சமீப காலங்களில் இந்தியா முழுவதுமே ஜியோ பொலிட்டிக்கல் மற்றும் நாட்டு பாதுகாப்பு வல்லுநர்கள் இந்தியா பற்றிய ஒரு நம்பிக்கையான சுய பிம்பத்தை முன்வைக்க தொடங்கியுள்ளது. மேற்கத்திய நாடுகளின் ஆலோசனைகளும் மாறல் உதவிகளும் இனி நம் சொந்த நாட்டிலேயே எடுக்கப்பட்ட தீர்வுகளை விட உயர்ந்தது என்று கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது இப்போது குறைந்துள்ளது. இந்திய மொழிகளும் பழக்க வழக்கங்களும் உலகிற்கு ஒரு மதிப்புமிக்க கலாச்சார ஊற்றாக பார்க்க ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதே நேரத்தில் ஒருதலைபட்சமாக வெளியிடப்படும் பிரச்சார செய்திகளும் அறிக்கைகளும் அதிகமாக கவனிக்கப்படுகிறது. மேற்கத்திய ஊடகங்களின் மீதான நம்பிக்கை குறைய ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து வரும் செய்திகளின் வேல்யூ சரிய ஆரம்பித்து விட்டது. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் கேம்பெயின்ஸ் நாட் நியூஸ். பொதுவான இந்தியாவின் திறமைகளும் மற்றும் தத்துவ கண்ணோட்டங்களும் ஒரு சில நேரங்களில் கிரேக்க சிந்தனையாளர்களை விடவும் முந்தைய காலத்தில் உள்ளது என்பது இப்போது மேற்கத்திய நாடுகளால் அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது. ஜேர்னலிசம் என்பது ஒரு ஸ்கிரீன்ஷாட் செய்தியை விளக்குவதற்காக இருக்கக்கூடாது, மாறாக நாட்டு பாரம்பரியத்தோடு தன் சொந்த கருத்துக்களையும் செய்திகளையும் சொல்வதாக இருக்க வேண்டும். எனவே தற்போது நாம் செய்வதை மேற்கத்திய நாடுகள் அப்ரூவ் செய்ய வேண்டும், சரிபார்க்க வேண்டும் என்ற மாயமான பிம்பம் முற்றிலுமாக குறைய வேண்டும். கடந்த 6 மாதங்களில் வந்த செய்திகளை பாருங்கள். பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டது. ராணா அயூப் மற்றும் பர்கா தத் ஆகியோர் கடுமையாக டார்கெட் செய்யப்பட்டதாக சொல்லப்படுவது. இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக கடுமையாக பேசியவர்களுக்கு தண்டனை என்ற செய்திகள். இந்தியா கொரோனாவை கையாண்ட விதம் பற்றிய செய்திகள். ஏப்ரல் மாதத்தில் பத்திரிகையாளர்களுக்கு உலகின் மிக ஆபத்தான நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்ற பட்டியலில் இந்தியா சேர்க்கப்பட்டது. உலக பத்திரிகை சுதந்திர பட்டியலில் 180 நாடுகளில் 142வது இடத்தில் இந்தியாவை தள்ளியது அனைத்துமே இந்தியாவை டார்கெட் செய்த நகர்வுகளாக என்னால் பார்க்க முடிகிறது. பெலாரஸ் நாட்டில் ஒரு தனி மனித பத்திரிகையாளர் ஆக்டிவிஸ்ட் புட்டின் கருத்துக்கிணங்க கைது செய்யப்பட்டது. சைனாவில் உகான் ஆய்வகத்தில்தான் கொரோனா வைரஸ் உருவாக்கப்பட்டது என்ற ரகசியத்தை உலகுக்கு சொன்ன சைனா ஆய்வாளர்கள் காணாமல் போனது. சைனாவில் ஜின்பிங்கை விமர்சித்த யூடியூபர்ஸ் எங்கே இருக்கிறார்கள் என்ற தகவல் கூட இல்லை. ஃபேஸ்புக், யூடியூப் போன்றவற்றிற்கு தடை, ஒரு சில ப்ரௌசர்களுக்கு தடை, அரசு எதிர்ப்பாளர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை, அமெரிக்காவின் ட்ரம்ப் அவர்களுக்கு மீடியா பேன். ஆனால் அமெரிக்கா மற்றும் அல்மோஸ்ட் என்டையர் ஐரோப்பிய நாடுகளும் அவர்களின் தலைவர்களும் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் நடவடிக்கைகள் நமக்கு ஏற்கனவே தெரியும். சென்ற வாரம் அமெரிக்காவின் பல ஊடக நிறுவனங்கள் சைனாவின் ஒரு பத்திரிகை நிறுவனத்திடமிருந்து பல கோடி டாலர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டதாக ஆதாரங்கள் வெளியிடப்பட்டது. 2007 சைனாவின் ஸ்பான்சர்டு மீடியாக்கள் ஸ்ரீலங்காவின் கம்பன் தோட்டாவை சைனா விலைக்கு வாங்குவதை ஒரு சிறந்த திட்டமாக, பொருளாதார ரீதியாகவும் சிறந்த திட்டம் என ஸ்ரீலங்கா அதிகாரிகளையும் ஸ்ரீலங்கா பொது மக்களையும் நம்ப வைத்தது. இந்த திட்டத்திற்கு ஸ்ரீலங்கா பெற்ற முதல் பெரிய கடன் சைனா அரசாங்கத்தின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியிடமிருந்து $307 மில்லியன் வந்தது. ஆனால் அந்த கடனை பெற வேண்டுமானால் சைனா அவர்களின் கட்டுமான நிறுவனத்தை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சைனா கட்டாயப்படுத்தியது. இந்த முழு திட்டமுமே முதலில் பத்திரிகை மீடியா வழியாகத்தான் தொடங்கியது. சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஆல் தி அரப் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட், இவர்களின் சக்தியே அவர்களது நாட்டின் ஊடகங்களை எப்படி கட்டுப்படுத்தினார்கள் என்பதை பொறுத்தே அமைந்தது. ஐரோப்பிய நாடுகள் எப்படி அவர்களின் ஊடகங்களை கட்டுப்படுத்துகிறது என்ற பேச்சு வரவில்லை. ஐரோப்பிய தலைவர்களின் பெயர்களும் வரவில்லை. அமெரிக்காவின் பல செனேட்டர்ஸ், அரசியல் தலைவர்கள் மறைமுகமாக ஊடகங்களை விலைக்கு வாங்கும் நடவடிக்கைகள் வெளிவருவதில்லை. ஆனால் இந்தியாவின் கருத்து சுதந்திரம், இந்தியாவின் டாலரன்ஸ், இந்தியாவின் மத சுதந்திரம் என அனைத்துமே கேள்விக்குள்ளாக்கும் வெளிநாடுகளும் அவர்களின் ஸ்பான்சர்டு ஊடகங்களும். அதை விடுங்க, நம்ம நாட்டிலேயே ஒரு தனி மனித ஒழுக்கம் கிடையாது, ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழவில்லை, ஒரு குடும்பம், மனைவி, கணவன் என்ற ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை ஒரு சில பேரால் வாழ முடியவில்லை. ஆனால் இந்தியாவின் டாலரன்ஸ், இறையாண்மை,
அரசியல் பற்றி பேசி நாடகம் போடும் மனிதர்களும் இந்தியாவில் உண்டு. அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட மனிதர்களே இந்தியாவின் சட்டம், அரசியலமைப்பு, தலைவர்கள், தேர்தல் என அனைவரையும் கேள்வி கேட்க தகுதியுள்ளவர்களாக அவர்களை அவர்களே எண்ணிக்கொள்வதுதான் ஒரு கேவலமான பரிதாபமான விஷயம், காமெடியான விஷயம். எது எப்படியோ நாம் நமது நாட்டு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் வழியாக நமது நாட்டை சூறையாட சைனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் ஒரு சில மேற்கத்திய நாடுகளும் எப்படி திட்டம் போடுகிறார்கள் என்பதை நன்கு அறிந்த மனிதர்களாக வாழ வேண்டும். அதுவே இப்போதைக்கு காலத்தின் கட்டாயம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கை இதுக்கு மேலே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஒரு குறிப்பிட்ட நாடு, ஒரு குறிப்பிட்ட அரசியல், ஒரு குறிப்பிட்ட தலைவர் அல்லது ஒரு குறிப்பிட்ட இனம் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களை உலகமே டார்கெட் செய்வது என்பது மிக கேவலமான ஒரு விஷயம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மற்ற வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க. தேங்க்யூ.